ஹாய், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கரடுமுரடான சாலையில் எப்படி நம்ம கார் ஓட்டுறது. இப்போ வந்து ஒரு ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அன்னிவனா ரோடு இருக்கும், பள்ளம் நிறையா இருக்கும். இப்போ ரோடோட சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பள்ளம் அதிகமான இது இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது நம்மளோட காரோட அடிப்பகுதி வந்து ஒரு காரில் தட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேமாதிரி ஒரு சைட்லேருந்து நம்ம மெயின் ரோட்டில் ஏறும்போது பள்ளமாக இருக்கும், ரோடு வந்து ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏறும்போது நம்ம வந்து எப்படி அந்த காரை வந்து அந்த ரோட்டில் ஏற்றணும், அது அந்த மாதிரி கரெக்டான முறையில் நம்ம காரை ஏற்றலை அப்படின்னா நம்மளோட டயரோட ஒரு சைடு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். டயர் வந்து வீணாக போய் சீக்கிரம் அது மாதிரி வீணாக போகாமல் நம்ம எப்படி அந்த ஒரு பள்ளமான இடத்துலேருந்து ஒரு சமமான ரோட்டுக்கு காரை ஏற்றுறது. டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் பள்ளம் இடம் அதிகமாக வர்றப்ப நம்ம எந்த மாதிரி கியரில் ஓட்டணும், எப்படி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி, எப்படி பிரேக் கிளட்சை யூஸ் பண்ணி, அந்த இடத்துல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டணும், டோட்டலாக வந்து ஒரு அன்இவன் ரோட்டில் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாகவே டிரைவ் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு அன்இவன் ரோடு, இப்போ ஒரு ரோடோட கார்னர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கார்னர் வரும்போது நம்ம வந்து எப்படி காரை இறக்கிட்டு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு லைவாக டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி கட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து அதை சரியான முறையில் காரை இறக்கலை அப்படின்னா நம்மளோட டயர் வந்து ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது பாருங்கள், இந்த அப்படியே அந்த ரோட்டில் மெதுவாக போயிட்டு ஓரளவுக்கு பள்ளம் கம்மியாக அதிகமாக இல்லாத ரோட்டில் நான் காரை இப்போ இறக்குறேன் பாருங்கள். இப்போ இறக்கிட்டேன், இறக்கிட்டு திருப்பி இது இப்படி சென்டர்லேயே மெயின்டைன் பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். இப்படி சென்டரை மெயின்டைன் பண்ணி இதுலேயே போய் அதுக்கப்புறமே கொஞ்சம் ரோடு சுமார் நல்லா இருக்கிறப்ப லைட்டாக அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே மேலே ஏற்றிடணும். இதுமாதிரி ஏற்றுனதுனால என்ன ஆகுனா நம்மளோட காரோட நடுப்பகுதி தரையில் போயிட்டு தட்டாது, அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டயருக்கும் பாதிப்பு ஏற்படாது. இந்த மாதிரி ரோடு கார்னர் ரோட்டில் வந்து நம்ம இறக்கும் போது இதை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம இறக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அன்இவன் ரோடு வரும்போது நம்ம வந்து எப்படி எந்த கியரில் போகணும், பிரேக் அப்ளை பண்ணி அந்த இடத்த எப்படி நம்ம கடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ரயில்வே கிராசிங்கில் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். இந்த இடமே வந்து ரோடு வந்து ரொம்ப அன்இவனாக தான் இருக்கும். இப்போ கிளட்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், இப்போ செகண்ட் கியர் மாற்றிருக்கேன். இப்போ கிளட்சோட கண்ட்ரோல், கிளட்சில் கண்ட்ரோலில் தான் நான் மூவ் பண்ணுறேன். பிரேக்லேருந்து எதுலேருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். மெதுவாக கார் வந்து ஸ்பீட் பிரேக்கில் ஏறி அந்த லெவல் கிராசிங்கை கடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ரயில்வே கேட்டை கடந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து ரயில்வே கேட்டு தான் இருக்குது இந்த இடத்துல, கேட்டு தண்டவாளம் இருக்கிறதுனால கிளட்சி பிரேக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ஃபுல்லாக கிளட்சி பிரேக்கு இந்த கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து காரை மூவ் பண்ணணும். ஆக்சிலேட்டர்லாம் கொடுத்துடக்கூடாது, செகண்ட் கியரில் தான் இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்பீட் பிரேக்கு இதில் கிளட்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் கார் போகுது. இப்போ அதை நம்ம கடந்துட்டோம் அந்த இடத்த. அடுத்ததான் இப்போ போகும்போது இப்போ வந்து இங்கே ரோடு வந்து நல்லா கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளம் நிறையா வரும். அந்த மாதிரி நம்ம எப்படி அதை வந்து டிவியேட் பண்ணுறது அல்லது அதில் இறக்கி எப்படி நம்ம ஏற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு லாங் விஷனில் அந்த மாதிரி ரோட்டை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். பள்ளம் அதிகமான ரோடு அதிகமான வரும்போது நம்ம வந்து அதை முன்கூட்டியே கணிக்கணும். ரோட்டில் பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல பள்ளம் வருது அப்படிங்கிறத, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரோட வேகத்தை குறைச்சிடணும். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து ஒரு கரடுமுரடான சாலை வருது, பிரேக் அப்ளை பண்ணி இப்போ செகண்ட் கியரை கொண்டு வந்துட்டேன். செகண்ட் கியர் கொண்டு வந்து அந்த இடத்த மெதுவாக நான் கடக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணும்போது பின்னால் வர காருக்கும் தெரியும், நம்ம வந்து காரை வந்து பிரேக் பண்ணுறது தெரியும், அவங்களும் காரோட வேகத்தை குறைச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து மெதுவாக அந்த பள்ளத்தை கடந்து அந்த வந்து நம்ம வந்து நார்மல் டிரைவுக்கு வந்துடலாம். இப்போ ஃபோர்த் கியர் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் அன்இவன் ரோடு, ரொம்ப பள்ளமான ரோடு அதிகமாக இந்த இடத்துல வரும். அப்போல்லாம் நான் எப்படி வந்து கியரை டவுன் பண்ணுறேன், எப்படி கிளட்சை ஆப்ரேட் பண்ணுறேன், பிரேக் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து அது மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். கால் எடுத்தோடனே காரோட வேகம் குறையும் பாருங்கள். ரோடு அன்இவன் ரோடு இதெல்லாம் வருது. இந்த இடத்துல நான் பிரேக் அப்ளை பண்ணி
கிளட்சையும் ப்ரெஸ் பண்ணி கியரை வந்து செகண்ட் கியர் கொண்டு வந்திருக்கேன். பள்ளம் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுவோம். பெரிய அதிகமான பள்ளம் பேர் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிளட்ச் கண்ட்ரோல் ஆஃப், கிளட்ச் கண்ட்ரோலில் செகண்ட் கியரில் தான் இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து கடந்து போகணும். ஆக்சிலேருந்து கால் எடுத்துடணும், காரோட வேகத்தை குறைச்சிடணும், செகண்ட் கியர் போட்டுடணும், கிளட்சையும் பிரேக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆஃப் கிளட்சில் வச்சுக்கிட்டு பிரேக் லைன் கால் வச்சுக்கிட்டு அந்த பள்ளத்தில் நம்ம மெதுவாக இறக்கி ஏற்றணும். அன்னிவன் ரோடு வரும்போது நம்ம இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் சில ரோட்ஸ் அந்த மாதிரி வரும், அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், திருப்பி வருது, பிரேக் அப்ளை பண்ணுறேன் லைட்டாக, கிளட்சை ப்ரெஸ் பண்ணி கியரை வந்து செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டேன். ரோடு வந்து பாருங்கள் ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. இப்போ பிரேக்லேயும் கிளட்ச்லேயும் தான் நான் கால் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப பெரிய பள்ளம். இப்போ கார் மூவ் ஆகும், இறக்கு பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன், கிளட்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல. கார் அந்த இடத்துலேருந்து கடந்தவொடனே பிரேக்லேருந்து மெதுவாக கால் எடுக்கணும், கிளட்சை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கார் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஒரு அன்இவன் ரோடு வரும்போது, ஒரு பள்ளம் மேடு வரும்போது இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் வேகமாக போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஷாக் அப்சர்வர் காரோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப வீணாக போயிடும். வேகமாக பிரேக் அடிச்சிங்கனாலும் பின்னால் வர வாகனம் உங்கள் வாகனத்தில் மோதிடும். அதனால் நீங்கள் இங்கே ரோடு வந்து ட்ரைவ் பண்ணும்போதே லாங் மிஷினில் அந்த ரோட்டோட சர்ஃபேஸை பார்த்து நீங்கள் கணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்போசிட்டாக ரோடு வந்து மோசமாக இருக்கிறத நீங்கள் கணிக்க முடியும். கணிச்சிட்டு அதுக்கு தான் இப்போ பாருங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளட்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டேன். இந்த இடம்லாம் பாருங்கள் ஆப்போசிட்டில் பள்ளம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்த கடந்ததுக்கப்புறம் தேர்ட் கியர் போடுறேன். இப்போ திருப்பி ஆப்போசிட்டில் இன்னும் பள்ளம் மோசமாக வந்துருச்சு. இப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் கியர் மாற்றிட்டேன். இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு லைட்டாக ஆஃப் கிளட்சில் தான் இந்த இடத்துல நான் போயிட்டுருக்கேன். ஆஃப் கிளட்சில் போனீங்கன்னா அந்த இடத்த கடந்து போயிடும். இப்போ திருப்பி அந்த பள்ளம் அதிகமான ஒரு இது வருது. திருப்பி கிளட்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஆஃப் கிளட்ச் நீங்கள் வச்சிங்கனாலே இந்த இடத்துல கார் மெதுவாக போகும். இப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆஃப் கிளட்சில் தான் இந்த இடத்துலலாம் ட்ரைவ் பண்ணணும். ஒரு அன்இவன் ரோடு வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து செகண்ட் கியர் போட்டு ஆஃப் கிளட்சி, தேவைப்படுற இடத்துல பிரேக் லைட்டாக டச் பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஆஃப் கிளட்சிலே நீங்கள் இந்த இடத்துலலாம் ட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்த கடந்ததுக்கப்புறம் நார்மல் ட்ரைவுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காரோட சஸ்பென்ஷன் உங்களோட காருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. உட்காந்து உங்களோட ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அன்இவன் ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான விஷயம். பிகினர்ஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டப்படுவாங்க, வேகமாக அந்த பள்ளத்தில் போய்ட்டு இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி இறக்காமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பள்ளம் வருதுன்னா பாருங்கள் ஆக்சிலேருந்து கால் எடுத்துட்டேன், பிரேக் அப்ளை பண்ணிட்டேன், கிளட்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டேன், செகண்ட் கியர் போட்டுட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன், இப்போ ஆஃப் கிளட்சில் அந்த இடத்த கடந்து போகிறேன். ஆஃப் கிளட்சிலே உங்களுக்கு வந்து கார் வந்து ஆஃப் கிளட்சிலே மூவ் ஆகும், ஸ்லோவாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம், அதிலே நீங்கள் மூவ் பண்ணி போய்க்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்இவன் ரோட்டை நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம். இப்போ திருப்பி இன்னொரு ரோடு உங்களுக்கு இன்னொரு சுச்சுவேஷன் வந்து பாருங்கள், இப்போ செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டேன், கிளட்ச் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு ஆஃப் கிளட்சில் இந்த இடத்த பள்ளமேட கடந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.